உங்களை வரவேற்பதில் பெருமை கொள்கிறது ஸ்பார்டகஸ் அகாடமி. அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். இன்றைய பதிவில் சொற்கள் என்பதை குறித்து பார்க்க இருக்கின்றோம். மொழியை பொறுத்த மட்டில் எல்லா உயிரினத்திற்கும் பொதுவான ஒரு நிலை ஒன்று உண்டு, அதுதான் ஒலி குறிப்பு சொற்கள். சிற்றுயிரினங்களாக இருந்தாலும் சரி, பேருயிரினங்களாக இருந்தாலும் சரி, தங்களுடைய ஒலி குறிப்புகளை தங்களுடைய உடல் அசைவுகள் செய்கைகளின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு போக்கை நாம் காண முடியும். இதில் முற்றிலும் மாறுபட்டு ஒரு மொழியை ஒரு ஒலி குறிப்பை பேச்சு வழக்காக கொண்டு வந்து அதற்கு பிறகு இலக்கணம் படைத்த ஒரு மாபெரும் ஆற்றல் மிக்கவன் பிற உயிரினங்களில் மனித சமூகம் மட்டும்தான். அது எல்லை இல்லாத வளர்ச்சி என்று உருவாக்கி இருக்கிறது. இந்த மொழியை பற்றி மனித குரங்கு மனிதனாக மாறிய இடைநிலைப்படியில் உழைப்பின் பாத்திரம் என்ற நூலில் ஃப்ரெடரிக் ஏங்கல்ஸ் அவர்கள் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார். முன்னங்கால்கள் கைகளாகவும் குரல்வளை பேசும் உறுப்பாகவும் மாறியதே மனித படிமலர்ச்சியில் ஏற்பட்ட முதல் புரட்சி என்கிறார். அப்ப மனித சமூகம் எல்லையில்லாத அளவிற்கு வளர்ச்சி எய்துவதற்கு மூல காரணியாக அமைந்தது மொழிதான் என்பது நாம் அறிந்த ஒன்றுதான். இது எப்படி உருவாகுது? ஒரு ஒலி குறிப்புல கருத்தை பரிமாறுகிற மனிதன் ஒரு சொற்களை தோற்றுவிக்கிற ஒரு தேவை ஏன் ஏற்பட்டுச்சு, கண்டதை பார்க்கிறான், பார்க்கிற விஷயங்களை பிறருக்கு வெளிப்படுத்த வேண்டும், கருத்து பரிமாற்றம். அதனாலதான் கருத்து பரிமாற்ற கருவி என்றும் அதனை சொல்வார்கள். ஆக ஒரு உதாரணத்திற்கு, ஒரு பாம்பு இருக்கிறது, அந்த பாம்பை பார்க்கிறான், தெரியாத பொழுது அந்த பாம்பு கடித்து விடுகிறது, அது கடித்தா பாதிப்பாகும் அப்படிங்கிறத அவன் உணர்றான், பிறரிடம் அதை வெளிப்படுத்த முயற்சிக்கிறான். பாம்பு என்றால் கடிக்கும். இப்போ பாம்பு அதுக்கு பழைய காலத்து சொல் அரவம் அப்படின்னு சொல்லுவான். அரவம் கடிக்கும். ஸோ கடிக்கும்ங்கிறத ஆரம்பத்தில் அவன் எப்படி தெரிஞ்சுக்கிறான்னா, அந்த அனுபவம். ஸோ அவன் அனுபவிக்கிற விஷயம் கண்ட ஒரு பொருள், அந்த கண்ட ஒரு பொருள் அறவுதல், அப்படி நகர்ந்து செல்லுதல், ஊர்ந்து செல்லுதல், ஊர்வன ஊர்தல், ஊர்வனன்னு சொல்கிறான். ஸோ அறவு அரவம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த அரவம் கடிக்கும், கடித்தா செத்துணும், ஐயோ அந்த அரவம் பாம்பு கடிக்கும்பா அப்படின்னு சொல்லிடுறான். சரிங்களா? அப்போ பாம்பு கடிக்கும். இப்போ பாம்பு அப்படிங்கிறது தான் கண்ட ஒரு பொருளின் பெயர், கடிக்கும் என்பது அந்த பாம்பினுடைய செயல், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்தில் 7000 மேற்பட்ட மொழிகள் இருக்குது. இந்த மொழிகளில் அடிப்படை 2 பண்பு தான். அதைத்தான் நம்மால் என்ன சொல்றாங்க, ஒன்று பெயர் சொல், இன்னொன்று வினை சொல். பெயர் சொல் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொருட்களுக்குமான பெயர், வேற ஒண்ணுமே. ஒரு பெரு பொருளின் பெயரை குறித்து வரும் சொல்லே பெயர் சொல். அந்த பொருளின் செயலை உணர்த்துவதே என்ன, வினை சொல். இதுதான் அடிப்படை. இதுதான் சப்ஜெக்ட் வெர்ப்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த மொழி இயல்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பெயர், இன்னொன்று வினை. இதுதான் இப்போ பெயரும் வினையுமே அடிப்படை. இந்த 2 சொற்களுக்கும் இடையில் வருகிற சொற்கள் அதைத்தான் இணைப்பு சொற்கள் என்று உலகத்தில் உலக மொழிகளில் வழங்குகிறார்கள். அதை தமிழில் இடை சொற்கள் என்று வழங்குகிறார்கள். வேற ஒன்றுமே இல்லை. இப்போ உரிச்சொல் அப்படின்னா என்ன, மிகுதியை காட்டுவதற்காக உருவாகிய சொல். ஒரு செயலை செய்கிறோம், அதை இன்னும் கூடுதலாக காட்டணும் என்பதற்காக சொல்லக்கூடியது தான் உரிச்சொல். ஆக இந்த மொழியை பொறுத்தளவு, குறிப்பாக தமிழ் மொழியை பொறுத்தளவு, உலக மொழியில் பெயர் சொல் வினை சொல் அடிப்படை. ஆனால் தமிழ் மொழியை பொறுத்தளவு 4 சொற்கள் எத்தனை வகைப்படும், 4 வகைப்படும். அதைத்தான் சொன்ன, ஒன்று பெயர், பெயர் சொல், இன்னொன்று வினை சொல், அடுத்தது இடை சொல், அடுத்தது உரிச்சொல். ஆக 4 சொற்கள். பெயர் சொல் என்பது ஏதோ ஒரு பொருளின், அது இயற்கை பொருளாக இருக்கலாம், இயற்கை சார்ந்து உருவாகக்கூடிய மனிதர்களாக, தாவரங்களாக, பிற உயிரினங்கள், எல்லா பொருளுக்கும் அவன் கண்ட காடுகின்ற பொருட்கள் எல்லாம் ஒரு பெயரை வைக்கிறான். அப்போ ஒரு ஒரு பொருளின் பொருளை உணர்த்துகிற சொல் பெயர் சொல், அதனுடைய செயலை உணர்த்துகிற தன்மையுடையது என்ன, வினை சொல். இடையில் வந்து
கருத்தை அந்த கருத்தினுடைய இடையில வரும். அது என்ன சொல்ல வேணாலும் இருக்கலாம். அந்த பெயர்ச்சொல் வினைச்சொல்லுக்கு இடையில் வந்து நிற்பதே இடைச்சொல். ஒரு செய்தியை இன்னும் கூடுதலாக மிகுதிப்படுத்தி காட்டுவதே உரிச்சொல் அப்படின்னு இந்த நான்கு வகை சொல்லப்படும் சரிங்களா. இதுதான் இதனுடைய அடிப்படை பண்பு அப்படின்னு நம்ம பார்க்கணும் சரிங்களா. இதுதான் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் என்றால் என்ன என்பதற்கான விளக்கமாக இருக்கிறது. அடுத்த பதிவில் மீண்டும் காணலாம். நன்றி.